அப்பா மாரி ஆளுக்கு எல்லாம் வெட்டணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப பார்த்து பார்த்துதான் என் வயசுனாலும் இது இருக்கு கத்திரிக்கொள்ளைய பேர் விட்டு போற மாதிரி உனக்கெல்லாம் அந்த இருக்காது, போயிடும் சுத்தமா. ஆம்லேட் போடுறானு பாரு, அது மாதிரி வந்துடும் பாரு. ரெண்டு வீடு வாங்குற காசை கூட தாரேன் பாரு, பொட்டை வச்சு அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இந்த பக்கம்லாம் அப்படியே இருக்க மாதிரி இருக்கு, தலையில எப்படியே இருந்து இந்த மூஞ்சில கருமாதிரி முன்ன வலிச்சு தூக்கி அடையாளம் தெரியாது. அதான் அடையாளம் தெரியும், என்ன இப்போ எங்கே காணாங்கன்னா போறானா அடையாளம் தெரியாம முடியும். என்ன பண்ணியா இங்கே தொங்கப்படாது, இங்கே ஒரு இங்கே லேசாக தான் இருக்கும். அது லேசாகி இங்கே எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே லேசாக இருக்கும், இதெல்லாம் எடுத்துரும். அதான் குறைக்கணுங்கண்ணா, லேசாக இருக்குன்னா தொங்கப்படாது, இது பழைய முடியே இருக்கப்படாது. பழைய முடியும் தெரியும், இதுக்கு மேலே குறைக்கணும்னா எங்கே குறை மொட்டை அடிச்சாதான் உண்டு. தலையில் குறைச்சதெல்லாம் வைக்க தாடியில் கொஞ்சம் முன்னாடி இருந்த குறைச்சான்னா வெட்டி. எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் அப்பாவுக்கு வந்து கண்ணில் இதாகிடுச்சின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் வந்து ஆறுதல் சொல்லி விசாரிச்சிங்க, நிறைய பேர் வந்து க்யூர் ஆகிடும் சொல்லி சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன், நன்றி. அதாவது அப்பாவுக்கு வந்து என்னாச்சுன்னா, இப்போ நேற்று ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கு இந்த ஆறு வேலைக்கு சொட்டு மருந்து போடுங்க, டெய்லியும் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு சொட்டு மருந்து கொடுத்துருக்காங்க. மூணு மணி நேரம் கேப் விட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போட்டுக்கிட்டு வர வழி இல்லாமல் இருக்கு, இப்போ வழி இல்லாமல் இருக்கு மக்களே. இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடி வெட்ட போகணுன்னு சொன்னேன், ஆனால் சொல்லலை. இவர் தான் முடி வெட்டுங்கிறாரு, நல்லா தான் இருக்கு என் தலை, இவருக்கு தான் பிடிக்கலையாட்டுக்கு, அதனால் முடி வெட்ட போயிட்டு வரேன்னு சொன்னால் நானும் வரேங்கிறார் கூட. நீ போயிட்டு லேசாக வெட்டி இருந்துருவேன், நான் வந்து கூட நான் இருந்து வெட்டணும், எனக்கு பிடிச்ச மாதிரி. உனக்கு பிடிச்ச மாதிரி வான் தலையில் தான் வெட்டிடலாம், வான் தலையை வெட்டி தான் ஆகணுவா. சரி, எப்படி வெட்டணும்னா சொல்லிடுறேன். இப்பயே இங்கே மட்டும்தான் முடி இருக்கும், இங்கே இது எல்லாம் அப்படியே தான் இருக்கும். எப்படியே இருக்கும், தாடியெல்லாம் அப்படியே தான் இருக்கும், முடியை தான் லேசாக குறைப்பேன். வா அங்கே வா பேசிக்கலாம். சரி மக்களே, அதான் முடி வெட்ட போகிறோம். தாடி இதெல்லாம் பார்க்க நல்லா தானே, ஆ நல்லா இருக்கும், இவருக்கு தான் பிடிக்கல, குறைக்கணுவா. அதான் மக்களே, முடி வெட்ட கிளம்பிட்டோம். ஸோ முடி வெட்ட போயிட்டு வரோம், வாங்க முடி வெட்ட போகலாம். போலாமா, ஸ்டார்ட் பண்ணு. எப்படி காசு வச்சுக்கின்னு உள்ளது ஓட்ட, நான் கொடுத்த பணத்தெல்லாம் காண போட்டுறாத சில்லறை தான் இருக்குமா. சரி, சாவி போட்டுட்டு கிளம்பியாச்சு. கடையை வந்து பார்த்தீங்கன்னா, கடை க்ளோஸில் பண்ணல, க்ளோஸ் பண்ணல, அப்படியே நார்மலாக இருக்குது. சாப்பிட கூட போயிருக்காரா என்னன்னு தெரியல. ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் ஃபோனை கூட ஃபோன் அடிச்சிருக்கு. என்ன தெரியுதுங்க, நான் போயிட்டு வரேன். ஃபோனு சாப்பிடவே போயிருக்காரு, காட்டி கொள்ளைக்கு போயிருக்கேன். இல்லை கொள்ளையில் இப்போ போய் எங்கள் வெயில் நேரத்தில் ஹலோ, நான் எங்கே இருக்கீங்க? சத்யராஜண்ணா, கடைக்கு வந்தேன், கடை லாக்லாம் இல்லை, நார்மலாக சாத்திருக்கீங்க. உட்காந்துருக்கட்டுமாண்ணா? புரியல, தூக்கிட்டு உட்காந்துருக்கலாமா? சரிங்கண்ணா. அடிக்கிற டையே
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து நான் கடைக்கு வந்தோம், வெயில் நேரத்தில் வந்ததுனால தலைவர் வேறு நேரம் ஆயிடுச்சுன்னு சாப்பிட போயிருக்காரு. நீங்கள் கடையை தந்துட்டு உக்காருங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கனால நாங்கள் கடையை தந்துட்டு உக்காந்துருக்கோம். இந்த சற்று நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அழகான மூஞ்சி அலர்ட் போகுது, மூஞ்சி அப்படியே தான் இருக்கும், முடியாத தான் கரண்ட போகிறேன். கொஞ்ச நாள் ஒட்ட வச்சு விட்டுலாம்ப்பா. ஒட்டை ஒட்டங்க அடே இங்கே இப்படி ஃபுல்லாக எடுத்துகிட்டு மட்டும் வைக்கலாங்க. அது என்னைக்கு மாச்சாது, அதான் நறுக்குண்ணா வராதுமா. எப்போ முடிவெட்டு வந்தாலும் சரி, முடிவெட்டுற கண்ணாடியில் போய் நம்ம மூஞ்ச பார்த்தோம் செய்ய முடிய வெட்டப்படாது. நல்லா தானே இருக்கீங்க, அவசரப்பட்டு வந்துட்டோம்மா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். பாப்போம், ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதான் மக்களே நம்ம ரெகுலராக முடிவெட்டுற நம்ம பக்கத்தூரில் இருக்கிற கடை எப்படி இருக்கு, கூட்டம் நேச்சலாக இருக்கா என்னு பாருங்க. அவங்க வெள்ளிக்கிழமை எல்லாம் வேலைக்கு போவாங்க, கிராமத்துலலாம் போய் எப்போ கூட்டமாக இருக்கும். கால நேரத்தில் இருக்கோம், நீ வர்ற வெயில் நேரத்தில் தான் அப்புறம் கூட்டமாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் வெயில் நேரத்தில் வரைச்சிட்டு இருந்தேன். கூட்டமாக இருந்தால் நான் எதாச்சும் வைவேன் கேட்கப்படுவோம். அப்படிலாம் இல்லை, இது வந்து நம்ம முடிவெட்டுற இடம். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல வியூ பார்க்க, தெரு கோவில் தென்னை மரங்கள் அழகான டிராக்டர்கள். இப்படியே பார்த்தோம்னா சிடுமூஞ்சி ஒன்று உட்காந்துருக்கு, சேரோட ஒட்டியே வரலாம் வாஜல் விட்டோம். இவர் ஏன் தெரியுமா இப்போ இந்த தாடியெல்லாம் எடுக்க சொல்கிறாரு, அவருக்கு இதேமாரி கருப்பு கலரில் தாடி இல்லைல்ல அதான் பராம, நமக்கு இதான் இப்போ என்ன சொல்கிறாரு அவர் எடுத்துருக்காரு தாடி ஃபஸ்ட்டு. ஏய் இந்த கண்ணில் நான் அடிபெல்லாம் அன்றைக்கே வந்து எடுத்துகிட்டு போயிருப்பேன், எடுத்துட்டு போயிருப்பேன். இருந்தாலும் இப்போ அவருக்கு அது ஒரு காரணம் என்னானு, இன்னொரு காரணம் முழுக்க முழுக்க என்னன்னா இவ்வளோ அழகாக தாடி வச்சுட்டு உள்ள போல அழகா கத்திரி கூட உள்ள நிறையாது தாடி வச்சுட்டு சுற்றுறானே அந்த அழகை குறைக்கணும். பார்க்கறதுக்கு பார்த்தா கேவலமாக இருக்குன்னு பார்க்குறேன் மூஞ்சி. என்னடா வரைக்கும் பார்க்குறேன் அவர் வரப்ப எங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, இந்த சேருக்கு காசு கொடுத்தாங்க கொடுக்குற ஒத்தியாக வர சேரோ உழைச்சி தள்ளி விட்டுவாங்க வெளில வந்துட்டா இருப்போம். என்ன மத்தியான சாப்பாடா கால சாப்பாடா? கால சாப்பாடு ஒரு நிறைக்கு தானே பரவாயில்லையா. சைட்ல மட்டும் இருக்குண்ணா, அப்படியே இங்க சைட்லயா மட்டும் இருங்க. நீ உக்காரங்க, சரி வெட்டுட்டோம் பார்த்து. உனக்கு எப்படி வெட்டணும்? எனக்கு நான் வெட்டுறது நீ கட்டிக்கிறேன், நீ பட்டு இல்லை நான் எப்படி வெட்டணுங்கிற சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிளியராக ஒட்டை வெட்டணுன்னு இருக்கேன், மொத்தமாக மொத்தமாக வெட்டுனா எப்போ மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வெட்டுறத? ஏன் மூணு மாதம் கழிச்சு வெட்டினாப்பா? நீனே வாங்கி கேட்டுக்க, அது தம்பி கொடுக்க மாட்டாப்பில் இல்லைன்னா இப்போ நான் வெட்டிட்டு போயிடுவேன். அப்படியே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பேர் கையில் வெட்டின மாதிரி வெட்டிருந்தா பரவாயில்ல. அவர்கிட்ட கேட்டுக்கணும் ஒரு வார்த்தை எப்படி வெட்டணும். இல்லை இல்லை வெட்டு, அவன் எப்படி வெட்ட சொல்கிறான் வெட்டி முடி லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். லாஸ்டாக நான் அவங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஒட்டை மட்டும் வெட்டிட்டு வர மாதிரி இன்னைக்கு என்னப்பா சைடில் இது மாதிரி மாற்றிருக்கு கிளிப் மாதிரி கிளிப்பு, இந்த துணி காய போடுறது கிளிப் மட்டும்ல அது கோடு போடுறதுக்க. ஓ அந்த முடி மேலே வர மேலே கீழே விடாம பிடிச்சிக்கலாம், தப்பி தவிர விட அதை வெட்டி போட விடாதா? சாமி இது மாதிரி மொத மொதல் யார் முடி வெட்டி காட்டுனதுன்னு தெரியலப்பா, தலையில் சைடாக வெட்டி விட்டு தள்ள வச்சு எல்லாம் உனக்கு என்ன தெரியும். எவனா ஒருத்தன் அது மாதிரி வச்சு காட்டிவிட்டா எல்லாரும் இப்போ தலையில் முடி பயிர வச்சுக்கிறான் கீழே எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு வேலை செய்கிறாளுக்கே கொஞ்சம் இது இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் செருமா தானே இருக்குது வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆ ரெகுலராக இருந்தால் டக்கு டக்கு டக்குன்னு அழிச்சிட்டு கத்தி போட்டால் என்னமா இருக்கும். இதில் சில பேர் இப்படி எங்கள் அப்பா மாரி ஆள், அப்பா கேட்டு எங்கள் அப்பா மாரி ஆளுக்கெல்லாம் வெட்டணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப பார்த்து பார்த்து தான் என் வயசுனாலும் இது இருக்கு கத்திரிக்கோள் எப்பயோ விட்டு போகிற மாதிரி உனக்கெல்லாம் அந்த இருக்காது, போயிடும் சுத்தமாக ஆம்லேட் போடுறான்னு பாரு அது மாதிரி வந்துடும் பாரு.
அவரை பத்தலண்ணா முடி வந்து ரொம்ப ஒட்ட வெட்டணுமா அண்ணையே, தாடியும் எடுத்துணுங்கிறாரு. தாடி நீங்க இந்த இது வச்சிருங்க, டிம் பண்ணி விட்டு ஒட்ட எடுத்து யா எடுக்க மாட்டியா? ஃப்ரெஞ்சு வைக்கிறேன். இந்த என்ன வைக்கிறேன்? ஃப்ரெஞ்சு தாடி எடுக்கிறேன். நடுப்புற மட்டும் ஃப்ரெஞ்சு கொஞ்சமா மட்டம் பண்ணி. தீபாவளி ராத்திரி வெடியவே தள்ள வச்சு வச்சுக்கிறாரு. சங்கத்த பத்த வச்சு போட்டுறேன் தள்ள. சங்கி சக்கரமா சாட்ட வரே பத்த வச்சு தள்ள வச்சுட்டா ஒரு நிமிஷத்துல பொஞ்சுவோம் மட்டமோ. அப்புறம் எங்க நான் கிளம்ப? நல்லா இப்போ 12:00 வந்து செல்லை நோண்டிகிட்டே இருப்பான் தம்பி. அதுக்கு மேலே செல்லு இந்த கையில் இருக்கும், ஆறு வாய பண்ணிருப்பான். அப்போ ஒண்டி தலையில் கூட வைக்கல, தலைன்னு வச்சாலே பிடிச்சிட்டு தெரியும். ஃபோனை மட்டும் எதாவது தானே எடுத்துட்டு அதான் செல்லே உலகமாயிடுச்சேன். ஆ செல்லே உலகமாயிடுச்சாங்கிறேன். அதான் சொல்கிறேன், 1-2 வரையும் அந்த செல்லை பார்த்துருந்தா அதுக்கு மேலே தான் அசந்துவோம். நம்ம மின்குட்டி தூங்கிவிட்டு 2 ஏஞ்சி பார்க்கணும். நம்ம வாயை பிறந்துட்டு செல்லு இப்படி கிடக்கும். அப்போ பையன் சேட்டை வர பத்த வச்சு தள்ள வச்சுருந்தோம். 2 அப்படியே 1 சின்ன அப்படியே போயிடும் முடி மட்டமா. இப்போ உள்ள பிள்ளைங்கெல்லாம் நீ சொல்ற மாதிரி மேலே ஒட்டா எடுத்து தாடியும் எடுத்துக்கிட்டு மீசம் மட்டும் வச்சிருந்தாலும் திரும்பி கூட பார்க்காது. ஆ கட்டி போத பண்ண மாட்டேன். பார்க்குற பிள்ளை பார்த்து கட்டி கட்டி போகுது. எந்த பிள்ளை பார்க்குது? இப்போ இதெல்லாம் இருந்தால் தாடி இருந்தால் தான் பார்க்குது கொஞ்ச நாள். ஓ தாடி இல்லைனாக்கா தாடி மலைக்கலாட்டி சின்ன பிள்ளையா இருப்பான் நாட்டுக்கு. ஆஹா இவன் ஒன்றும் தெரியாது விவரம் தெரியாதான்னு நினச்சிட்டு போயிடும். தாடி வச்சுருந்தா எல்லாம் தெரியும். இந்த மாதிரி தான் இப்போ பிள்ளையோ ஏமாந்து போகிறது. அப்புறம் கடைசியில் அச்சா அவ்வளோ வளர்த்தி இருந்திருக்கு. அப்படியே என்னை பார்க்குறப்பெல்லாம் என்ன செய்யும்? தண்ணி தொட்டு தொட்டி அமுக்கி அமுக்கி வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு மருந்து ஆ கடையில் போட்டுட்டோமா அமுக்கி. அது தெரியாம போச்சுண்ணா. அது இல்லாதனால தானே முடி வளர்ந்து போயிச்சுன்னு வந்து வேட்டை சொல்லி தலையை தண்ணி தட்டு தட்டு தலையை தட்டி அமுக்கி வைக்கிறது சும்மா இல்லை. அதுக்கு ஒரு ஜெல் இருக்கு, அது போட்டா அமுக்கணும். கொஞ்சம் விட்டு வெட்டினா தான் அடுத்த தடவை சீக்கிரம் சீக்கிரம் ஒரு 15-20 முளைச்சி வச்சுனா தானே எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நீ ஒட்டை வெட்டிட்டு 2 வாங்குற காசை கூட தாரப்பா ஒட்டை வெட்டு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம்லாம் அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. தலையில எப்படி இருந்து இந்த மூஞ்சில இருக்க கருமாதி முன்னா வலிச்சு தூக்கறி ஆள் அடையாளம் தெரியாது. அதான் அடையாளம் தெரியாது. என்ன இப்போ எங்கே காணாங்கன்னா போறானா அடையாளம் தெரியாம போகுது. சோப்பு சாகரம் வாங்கலாம். அப்புறம் அந்த புள்ளி எங்கேயும் வேலைக்கு போயிட்டான். களவட்ட போனாலும் இல்லைன்னா இந்த தையல் 2:00 ஏறிஞ்சுனா 300-400 சம்பாதிக்குது. அங்கே போய் வேலை செய்யறப்பதான் சொல்லிட்டு விட்டுங்க கலை வேலை செய்யறப்ப அழகா தாடி வச்சிருந்தான்னு பார்த்தாண்டி ஒன்றுக்கு ஆவாத கம்பெனிட்டே இருந்திருக்கான். அவ்வளோ வர கம்பெனிட்டே இருந்து அங்கே எங்கள் புகழ் விளங்கும் கலவெட்டுற இடத்துல. கலவெட்டுறது தான் மண்ணை வெட்டி போடுற மாதிரி இப்போ உங்கள் மேலே இருக்க வேகத்தில் அந்த பிள்ளை 2 போதும்ல. இன்னும் கூட ஒட்ட வெட்டலாம் நீ தான் கேட்டா போறேன். இதுக்கு மேலே உடனே முடி கொட்டிருக்கெல்லாம் தெரியும். அப்புறம் மண்டே மறைக்கிறது எப்படி? சரி சரி விடு. இங்கே வாசத்து இங்கே வாசத்துக்கு வெட்டிவிட்டேன். இங்கே வந்து இங்கே ட்ரிம் பண்ணிட்டு இங்கே ஃப்ரெஞ்சு வைப்பேன். அதெல்லாம் வளர்ந்துடும் போப்பா. என்ன பண்ணியா இங்கே தொங்கப்படாது. இங்கே ஒரு இங்கே லேசாக தான் இருக்கும். அது லேசாகி இங்கே எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே லேசாக இருக்கும். இதெல்லாம் எடுத்துரும். அதெல்லாம் குறைக்கணுங்கண்ணா. லேசாக இருக்குன்னா தொங்கப்படாது. இது பழைய முடியும் இருக்கப்படாது. பழைய முடியும் வளர்ச்சி தொங்கிட்டு கிடக்கூடாது. மடக்கின் போடுறா அப்படி மூடு மேலே ஏற்றி
அதெல்லாம் தண்ணாக்கு இப்பியாக நெருப்பு மாதிரி சுத்திட்டு தான் வேண்டாம் ஆயிடும். நீனே வீட்டுல மட்டும் அடிச்சு வைக்கணும். முடி வெட்டிட்டு இருக்காருண்ணே எங்களுக்கு நான் சின்ன வயசுல எங்க ஆயா வசவருக்கு தான் நிறுத்தி விட்டாரு. ஆனா சின்ன வயசுல எல்லாம் எங்க அப்பா தான் முடி வெட்டுறது எங்களுக்கு மூணு பேத்துக்குமே அண்ணன் எனக்கு பாப்பாவுக்கு சின்ன வயசுல எங்க ஆயா வைய ஆரம்பிச்சிருக்காருன்னா நிறுத்திக்கிட்டாரு. சைடெல்லாம் பிடிச்ச காஞ்சிருக்கான் அவட்ட முத முத ராசர் தான் கத்து விட்டான். என்ன சமமா இவங்கள தூக்கிட்டு வராங்க போனாக்க முடிவட்ட காசு கொடுங்க ரொட்டி வாங்கணுமானு இங்க வந்தான்னு சொல்லி அந்த முடி விட்டு வரா. ஆ கிளியரா போட்டான் முத டைம் போட்டான் அப்புறம் அதுலேருந்து நான் முடிச்சேன். இதெல்லாம் கத்துக்கிறது நல்லதுதான். இது அவ்வளவுதான். அப்புறம் என்ன இதையும் எடுத்து சொல்றியா? இல்லடா கொஞ்சம் காசை விட முடி வெட்டிடுறது. இவ்வளவு நேரம் அப்புறம் உட்காந்துட்டு என்ன இது இதுன்னு மக்களே வெட்டியாச்சு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இதுக்கு மேல குறைக்கணும்னா எங்க பாரு மொட்டை அடிச்சாதான் உண்டு. தலையில குறைச்சதெல்லாம் வைக்க தாடியில கொஞ்சம் முன்னாடி குறைச்சா வெட்டி போகுது. போதும் இந்த அளவுக்கு இருந்தா எவ்வளவு வந்துட்டு முடியாட்டுதான பீட்டர் மழை வர மாட்டேது இன்னைக்கு. மழை தான் வரணும். அக்டோபர் 9ஆம் தேதி வரையும் மழை சொல்லிருக்கீங்க. சரிங்க பரவாயில்ல பாருண்ணா. இன்னைக்கு மழை இருக்கு. முடி வெட்டிட்டு வந்துட்டோங்க. ரொம்ப குறைச்சிட்டாரு மண்டெல்லாம் தெரியுது. இதுக்கு மேலேயும் குறைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. நான் தான் கொஞ்ச நாளும் செய்கிற மாதிரி இதை மறைக்கிறதுக்குனாலும் வைங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என் ஆசைக்கு இதை கொஞ்சம் வைக்க சொல்லியிருக்கேன். நீ எப்போ போனால் இதை மாதிரி தான் வெட்டிட்டு வரணும். அந்த தம்பிட்டு சொல்லுங்க தம்பி வந்தானா இதே மாதிரி வெட்டிடுப்பான்ருக்கேன். அதாங்க இல்லைன்னா சொல்லுப்பா நான் அழைச்சிட்டு வரேன்ருக்கேன். அதாங்க இன்னும் இதுக்கு மேலே எங்கே குறைக்காது. ஆஹா குறைக்க வைக்காது. விட்டுருந்தா நான் இன்னும் கண்டிப்பேன். குறைக்க வைக்காதாம்ல. சரி விடு முடி வெட்டிட்டு வந்துட்டாங்க. இனிமேல் இன்னைக்கு என்னன்னா மழை வர மாதிரி இருக்கு கிளைமேட்டு. அதுக்கு ஆடு மாட்டுக்கெல்லாம் தேனி எல்லாம் பார்க்கணும். நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம். என்ன விட நான் போய் அள்ளி போட்டு வரேன். நீ பார்க்குறேங்க. சரி மக்களே போய் முடி வெட்டிட்டு வந்தாச்சு. அதை அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம். மழை பெஞ்சா விர போகிற மாதிரி இருக்கும். அதை காட்டுறோம். பஞ்சேக்கு போட்டியா அதை காட்டுறேன். வீடியோவில் காட்டினா இந்த சோளம் கூட ஒரு பஞ்சு சோளம் போட்டு ஒரு மூட்டை சோளம் வாங்கி. சரி விடுத்தேங்க. சரி பாய் மக்களே. எங்கடா என் மேலே வந்துடுறேன். சரி நீ பாய் சொல்லு. பாய் பாய் மக்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்குறோம். அப்படியே கிளைமேட்டை காட்டுறோம். பார்த்துட்டு வீடியோ எண்ட் பண்ணுங்கள்.